ஹலோ எவ்வளோ வெல்கம் டு ஸ்டார்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேமியா பாயாசம் ரெசிபி இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கடாயாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கடாயை வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் அது நல்லா உருகட்டும் நல்லா உருகிற வரைக்கும் விட்டுடலாம் அது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு அது பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு பத்து முந்திரியை நாலு நாளாக உடைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் தனித்தனியாக சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு உள்ளே அது திராட்சை போட்டோன்னா நமக்கு கரிஞ்சிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு முந்திரியை மட்டும் போட்டு நான் வறுத்து எடுத்துட்டு போகிறேன் இப்போ நல்லா வறுத்துடலாம் நல்லா நமக்கு அந்த கிறிஸ்பி கிறிஸ்பியாக வந்தோம் அப்போ நம்மளா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அந்த கோல்டன் ப்ரவுன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கலரில் வர வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த பாருங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதுக்கு அடுத்தது ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நான் காஞ்ச திராட்சை எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக அதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு பலூன் மாதிரி வரும் அதாவது குண்டு குண்டாக வரும் எண்ணெய் நம்ம நெய்லேயோ எண்ணெயிலையோ போட்ட புசு புசுன்னு வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சீக்கிரமாக நமக்கு ரோஸ்ட் ஆகிடும் அதனால தான் முந்திரியும் திராட்சையும் ஒன்றா போட சொன்னேன் ஏன்னா இது வந்து கரிகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அந்த பாருங்கள் பலூன் மாதிரி குண்டு குண்டாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் இப்போது இந்த நெய்லேயே நான் வந்து சேமியா எடுத்துட்டு போகிறேன் சேமியா வந்து அரைக்கப் எடுத்திருக்கேன் அரைக்கப் சேமியா நீங்கள் ரோஸ்டட் சேமியாவாக இருந்தால் அப்படியே சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணாத சேமியா இது அதனால் இது வந்து இப்போ நான் இதோட வரத்துக்கு போகிறேன் இப்போ உங்களுக்கு அந்த பேம்பினோ அந்த மாதிரி ரோஸ்டட் சேமியா இருந்ததுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது மாதிரி நான் எனக்கு கிடைக்காததுனால இன்றைக்கி நான் ரோஸ்ட் பண்ணி சேர்க்க போகிறேன் இது நார்மல் சேமியா இதை கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இதை லைட்டாக வறுத்தா போதும் ஸ்லோலியே வச்சு வருங்க ஏன்னா இது வந்து சீக்கிரமாக கரிஞ்சிடும் இதை வறுத்துட்டு இந்த பாருங்கள் இப்போ நல்லா ப்ரௌன் கலர் மாறி இருக்கு நல்லா தெரியுதுங்களா கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் அப்படி ஒரு ஓரமாக நீங்கள் வேணும் ஒரு பவுலில் கூட மாற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் தான் நம்ம வந்து பாயாசம் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பால் வந்து நான் இன்றைக்கி அரை லிட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் கம்மியாக செய்ய போகிறீங்கன்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் எல்லாமே அப்படியே பாதிக்கு பாதி குறச்சிக்கணும் இப்போ அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன் கால் லிட்டருக்கு கொஞ்சம் அதிகம் அதாவது அரை லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ பாருங்கள் தண்ணி அதே கப்பில் நான் பாதி முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து அதில் அரை லிட்டருக்கு எடுத்திருந்தேன் அதை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துக்கணும் இப்போ அதை நல்லா பாயில் ஆகட்டும் நம்ம நல்லா இதை காய விட்டுறலாம் நான் இது அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஓரங்கள்லாம் பபுள்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சர்க்கரை வந்து நான் இன்றைக்கி அரை கப் தான் எடுத்திருக்கேன் அதுவே கரெக்டாக இருந்தது ஏன்னா நமக்கு இது வந்து சுண்டும் அதுக்கப்புறம் சக்கரை வந்து சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் வாயிலை ஊற்றி பார்த்திங்கன்னா சக்கரை கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்புறமா சுண்டை சுண்டை பார்த்திங்கன்னா சக்கரை கரெக்டாக இருக்கும் அரை கப் கரெக்டாக இருக்கும் இதில் நீங்கள் மில்க் மேட் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா கலந்து பாருங்கள் அந்த சக்கரெலாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாம் ஏன்னா உப்பு போட்டால் தான் எப்பவுமே நமக்கு வந்து சுகர் அதாவது இனிப்போட அளவு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாம் ஒரு தடவை இப்படி எடுத்து பார்த்துக்கோங்க சர்க்கரெலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு இது பாருங்க நல்லாவே சர்க்கரை மெல்ட் ஆகிடுச்சு ஏன்னா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆகிடும் நம்ம அப்படியே பாலில் ஊற்றி வச்சோன்னா தான் சக்கரை வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகாது அதாவது கரையாது இப்போ நமக்கு நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ இப்போ வந்து நம்ம அந்த வறுத்து வச்ச சேமியாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த நெய்யோடவே அந்த நெய் கொஞ்சம் இருந்தது இல்லைங்க நம்ம வறுத்ததில் அந்த நெய்யோடவே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு மனமாக இருக்கும் நல்லா வாசமும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்ப இது நல்லா வேகட்டோங்க இப்ப இந்த நம்ம ஊத்திருக்க அளவை விட அது கொஞ்சம் குறையும் உங்களுக்கே பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தத்துல பால் அளவு விட கொஞ்சம் குறைவா தெரியும் அது வரைக்கும் இது சுண்டட்டும் நடுவுல நடுவுல இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கி கலக்கி விடுங்க எப்பயுமே இந்த மாதிரி சேமி சிம்லயே வச்சிருங்க அடுப்ப பாருங்க சேமியா கொஞ்சமா வெந்திருக்கு இந்த சேமியா வந்து கம்ப்ளீட்டா வேகிற வரைக்கும் நம்ம இதை விட்டுறலாம் ஏன்னா இந்த மாதிரி பால்லேயே வந்ததுன்னா உங்களுக்கு சேமியா பாயசம் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம வேக வச்சு தனியாக சேர்க்குறத விட இது ஈஸியான மெத்தடு இப்போ இன்னொரு தூரம் கலக்கி கலக்கி விட்டுக்கலாம் நம்ம நடுல் நடுலும் கலக்கி கலக்கி விட்டால் மட்டும் போதும் உட்காந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அடிப்பிடிக்கிறது இது இப்போ பாருங்கள் சேமியாலாம் மேலேயே மிதக்குது நல்லா தெரியுதுங்களா நான் ஊற்றின பால் அளவு விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம் சேமியா வெந்திருக்கா என்னான்ட்டு ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியும் உங்களுக்கு கையில் எடுத்து பார்க்க உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரியே பார்த்துக்கலாம் ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி தெரியும் நமக்கு இந்த சேமியா வந்து அதுதான் வந்து பதம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டி இருக்குது அந்த பால்லாம் ஜவ்வரிசி பிடிக்காதவங்க இந்த மாதிரி செய்யலாம் ஜவரிசி வேணும்னா நம்ம இது கூடவே கூட அந்த வறுத்தது கூடவே சேர்த்து இந்த பாலோடையே கொதிக்க வச்சால் அது கூட வெந்துடும் இங்கே எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் ஜவ்வரிசி கொஞ்சம் பிடிக்காது அதனால் நான் வெறும் சேமியா மட்டும் போட்டு இன்றைக்கி செஞ்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த முந்திரி தா திராட்சை வறுத்தோம் இல்லைங்க அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை இப்போ பாருங்கள் நல்லாவே சுண்டிடுச்சு சூப்பராக தெரியுது இப்போ இது கூடவே வந்து வாசத்துக்கு நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் அதாவது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் இது அளவு போதுமாக இருக்கும் நிறைய போட்டால் ஏலக்காய் ரொம்ப போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம அளவாகவே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு நம்ம ஊற்றின பாலை விட இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு அளவு பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இது நல்லா பாருங்கள் அளவில் நல்லா குறைஞ்சிருக்கு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வேகட்டும் நான் இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு அந்த ப்ரௌன் கலர் அப்படியே இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் ஈஸியான மெத்தடுங்க இது அதாவது தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம் நானே வந்து அப்படி தான் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல பால் பாயசம் அதாவது சேமியா பாயசம் செய்யவே தெரியாது அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நான் இது எப்படி இருந்ததுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்களும் தாராளமாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க் யூ பாய்